மாலை வணக்கம் பனிமலர். இரவு வணக்கம் ஐயா. இன்னைக்கு உடனே மெசேஜ் வருது, வாய்ஸ் மெசேஜ். சாப்பிட்டாச்சா? ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்ய போறியோ? என் மகனும் என் மருமகளும் இன்னைக்கு புரோட்டா வாங்கி தர போறாவோ? இன்னைக்கு சமையல் கிடையாது. போன் எடுக்கும்போது மட்டும் மருந்து ஊத்திடுவியோ கண்ணுக்கும் காதுக்கும்? மருந்து ஊத்துனாதான் போனே எடுக்க முடியும் மெண்டல். வரும்போது பல்லுகளே தேப்பியானே தெரியலப்பா. சை, அதைப்பட்டி ஓவரா பேசாதுங்கண்ணே. நான் காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பேண்ட் சட்டையை போட்டுட்டு தான் நான் ஊர் சுத்த போவேன். சும்மா ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வாங்க முடியாது டி. நான் லிஸ்ட்டில் இருக்கிறதா வாங்கிட்டு வருவேன், எனக்கு அதெல்லாம் மறந்துடும். ப்ளீஸ் 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 வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி டி. இவனே தங்கமான புருஷன், இவனே தங்கமான புருஷன். கேட்டதுக்கெல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டுற பொம்மையா இருந்தா தங்கமான புருஷன். ரெண்டு வாரத்தை எழுதி கேட்டா குடும்பக்காரனே. அத்த பாட்டி, தாத்தா மாமா பழையபடி ஸ்கேல தூக்குனாதான் நீங்கெல்லாம் சரிபட்டு வருவீங்க. அப்பெல்லாம் எப்படி வருவாரு? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கஷ்டம். சரி விட விடு, அந்த கருப்பு நாள்களை இருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு. அந்த பயம் இருக்கணும். பாபு மனசா வரும்போது திங்கதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, வெறும் கையை விசிட்டு வந்துடாதுங்க. கரெக்டாக மளிகை ஜாமான் மட்டும் வாங்கணும்னு கிடையாது, திங்கதுக்கு ஏதாவது வாங்கலாம். சிப்ஸு, சாக்லேட்டு, அப்படி ஏகப்பட்டது இருக்க. பொறி உருண்டை, கடலை உருண்டை, பர்ஃபி எல்லாமே இருக்கு. சரியா ஏதாவது வாங்கிட்டு வாங்க, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்க. எனக்கு தனியாக, மற்ற ஆட்களுக்கு ஒரு பேக்கெட்டு, எனக்கு ஒரு பேக்கெட்டு. மிச்ச காசு இருந்தால் வாங்கிட்டு வரேன். காசு இல்லைன்னா கார்டு இருக்குல்ல, ஏதாவது ஒரு கார்டு தேங்க. இட்டி நான் பத்து கார்டாட்டி வச்சிருக்க, ஒரு ஏடிஎம் கார்டும் ஒரு கிரெடிட் கார்டும் தாண்டிட்டு இருக்கு. கிரெடிட் கார்டை தேய்ச்சி அந்த கிரெடிட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, எனக்கு முட்டை வாங்கி கொடுங்க. நல்ல பேச படிச்சிட்டா. குடும்ப தலைவன் போதும். நாளைக்கு எனக்கு அஞ்சு முட்டை வேணும். இருக்கான்னு வாங்குங்க. பேசாதீங்க நல்ல பிள்ளை, தாத்தாட்ட கொண்டு கொடுக்கு. இருந்தாலும் ஊர்ல ஏதாட்டு பேசுவாங்கல்ல? ஆமா, இந்த ஊர்வாய மூட முடியுமா? ஒவ்வொருத்தையும் பேசி 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 சாவட்டும். சரி, கல்யாணத்துக்கு என்ன செய்யணும் நம்ம? தெரியல பங்கச்சக்கா, நாங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாட்டு ஒரு முடிவு பண்ணணும். பண்ணுங்க பண்ணுங்க, கல்யாணம் முடிற வரைக்கும் யோசிக்காம இருக்காதீங்க. சரி அத்த பாட்டி. மதுர் மாமி, உனக்கு ஒரு மேகி கூட கிண்ட தெரியல. உப்பள்ளி போட்டிருக்கு, அதுல ஏற்கனவே உப்பு இருக்கும். நல்ல தின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கியோ, மூக்குல குத்திப்படுவேன்.
இவ்வளோ பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இன்னைக்கு சாணியை கரைச்சி எப்படியாட்டி ரோட்டில் இவ போகும்போது இவன் மண்டையில் ஊற்றிடுவேன். இவளை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கே பிடிக்காது. மேடம் வாங்க. மேடம்னா சொல்லிட்டு தானே உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு போறேன்ட்டு வந்தேன். என்னாச்சு மேடம், இதுவும் அவசர வேலையா? அப்பா என்ன ரஜினி ஸ்டைல்லாம் பண்றாரு? காமாட்சி மேடம் வந்திருக்காவ பாரு, காபி எடுத்துட்டு வா. காபி அரபி முக்காபி எதுவும் கிடையாது. மேடம் உட்காருங்க. சார் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் கார்டு கொடுக்க வந்தேன். ஆ அப்படியா, சந்தோஷம் மேடம். மேடம் இந்த மாப்பிள்ளை யாரு மேடம்? அதான் ஒரு இழிச்ச வய மாட்டிருக்கான பியாங்க மேனேஜர். காமாட்சி பேசாம ஏறி முன்னாடி இருக்கிற ரெண்டு பள்ளையும் செங்கலை கொண்டு தட்டி போடுவேன். ஆ சரிங்க மேடம், கார்டு தாங்க. வீட்டுக்கு இருக்கு முனிஸ், நீ எங்கெல்லாம் வர? இந்த பொம்பளை இப்படிதான் எப்பவுமே உன் அவமானப்படுத்திட்டே இருக்கும். நீ கிளம்பு. இல்ல காடு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல வந்தேன். நல்ல நடிப்பா, நடிப்புக்காரி. ஏய் தூங்கு மஞ்சு வெளியே போடி. காமாட்சி ஐஸ்வர்யா பேசாம இருங்கட்டி. மேடம் தப்பா எடுத்துக்கிடாதீங்க மேடம், அவ கொஞ்சம் நட்டு கலண்ட கேஸ். தெரியும் சார், எல்லாம் எதிர்பார்த்துதான் வந்தேன் சார். கொடுக்கலனா மரியாதை இருக்காதுல, நான் வாறேன். ஆ சரி மேடம். ஐஸ் சூர்யா, உன் மூஞ்சில ஊத்துன சாணி. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. சி பொம்பளைய பாரு பொம்பள. அவள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு மரியாதையா நடத்தலாம். என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிற பொண்ணு, என்ன பொம்பளை நீ? சிவா பொம்பளைங்கன்னு தாயே பேசுனா செவுட்ட பேத படுவ பாத்துப்ப. நீ தாயே கிடையாது, நீ பேயி. சிவா மாமா அதே தாவளம பேசாதீங்க. சி ஜால்ரா அதே இப்படி பேசுறானே, சீக்கிரம் உன கல்யாணம் கிட்ட நீ தான் இவள அடக்கணும். சரி பிரியா இருக்கும்போது போன் பண்ணப்போ பிள்ளைய பாரு. என் பிள்ளை இல்லை, என் பிள்ளையோடைய பிள்ளை. அதான் பாட்டி ஐட்டம்னாட்டி. ஆமா ஆமா, நீ தான் பாட்டி ஐட்டியே. கிளவி கிளவி கிளவி. சரி போன வச்சிருவேன். போன வைக்கலன்னா நம்மளையும் என் வயசு தானே, நீ கிளவின்றுவா, அதுக்குள்ள போன வச்சிடணும். இந்த பிள்ளை என்ன இங்க வருது ஆண்டி? ஒரு நிமிஷம் வாங்கலே. முனிசு வேண்டாம்ட்டி, அவளை கொடுக்காண்டா. ஏ முனிசு பரவாயில்ல, பங்கச்சாக்கா இருக்கட்டும். ஆண்டி ஒரு நிமிஷம் வாங்கலே. என்ன இந்த பிள்ளை நம்மளை கூப்பிடுது? இருட்டி பூச்சி வாரே. ஏம்மா இந்த வண்டி சேண்டு போடுறதுக்குள்ள நமக்குள்ள உயிரையே போயிடும் போல. என்ன கணமா இருக்கு சை. என்ன என்ன பிள்ள, பண உதவி எதுவும் வேணுமா? என்ன தேடி வந்திருக்க? அதெல்லாம் இல்லை ஆண்டி. ஆண்டி எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் கார்டு கொடுக்க வந்தேன். யார் உங்கள் அம்மா வந்து கிளவி இழிச்சக்கா? வயசாயிட்ட? என்ன விஷயம், கல்யாணமா? யாரு மாப்பிள்ள? எந்த தாத்தா? சரியான திமுரு பிடிச்சவ. உங்களுக்கு தான் தெரியுமே, தெரியாத மாதிரி நடிக்கீங்க. அவங்க தான் பேங்க் மேனேஜர் ராஜேஷ். ஐயோ கடவுளே, சிரிப்பு தாங்க முடியல. நடக்காத விஷயத்துக்கெல்லாம் காடு அடிக்கியோ, என்னத்த சொல்ல? நடக்கதான் போது, வரத வெள்ளிக்கிழமை எங்க அம்மாக்கு கல்யாணம், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அதான் உங்களை தெரிஞ்சு பாவத்துக்கு கொடுக்க வந்தேன். வேணா அதை ஒண்ணு பண்ணு, உங்க அம்மா பேரை அடிச்சுட்டு பாடுமதி வேணா போடு, வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை நடத்திடுவோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதோ, இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இடிப்புல வாரேன். ஏட்டி முனிசு அவட்டையும் கொடுக்க, அவளே ஒரு மாதிரி கிறுக்கி. இல்லை தங்கச்சி அக்கா, அவங்களும் நம்ம ஊரில் தானே இருக்காவோ. ஏம்மா அவள் ஒரு மாதிரி வில்லங்கமான ஆளுமா. சரி இருன்னு சொல்லிட்டு பேருக்காலெலாம் என்ன செய்தான்னு பார்ப்போம். என்ன முனிசு, காடு கொடுக்குற வேலைலாம் நல்ல விறுவிறுப்பாக நடக்க போல. ஆமாக்கா. ஆ காடு கொடுமா. காடை கொளுத்தி விட்டேன். கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடக்காது. என்ன பொம்பளையோ, எங்க சித்தி இந்த பிள்ளையெல்லாம் எதுக்குதான் பெத்தாவளோ?
முனிசு, நான் தான் சொன்னம்லட்டி அவளுக்கெல்லாம் கொடுக்காதனே. சரி நீ போ, நான் தண்ணி ஊற்றி அணைச்சிருது. அக்கா உங்களுக்காக தாங்க நான் பொறுத்துட்டு இருக்கேன், இவங்க ரொம்ப ஓவரா போறாங்க. கேட்டி நீ எனக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காத, நீ பாட்டு உன் மனசுல தோன்றத பண்ணு. அவளை ஒரு ஆளே கிடையாது. இப்படி அபசகுனமா எரிச்சு விட்டுட்டு போதே, கவலையா இருக்கு சார். அதெல்லாம் நீ ஒண்ணு போட்டு குழப்பிக்காத, போட்டு கல்யாண வேலையை பாரு. சரி அக்கா நான் வாரேன். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் தேட்டி எப்படி பண்ணிட்டு போறானே, என்னட்டு செய்ய இவள. நல்லா அடிச்சு விட்டுருக்கணும்க்கா நம்ம சேர்ந்து எல்லாரும். போலீஸு கிளீஸுன்னு போவா. ஆ என்ன செய்ய, கண்டிப்பா கல்யாணத்துல ஏதாவது குடைச்சல் கொடுப்பா. கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்மள மீறி என்ன குடைச்சல் கொடுக்காவோன்னு பார்ப்போம். என்ன வரத்துக்கு வர, என் ஊருக்கு வந்தனால எனக்கு நிம்மதியே போச்சுட்டி. ஆமாக்கா, முதல்ல கல்யாண வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறமா இந்த நட்டுக்கள் பைத்தியத்தை பார்ப்போம்.